ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தகவல் கொத்து இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பெரிய ஒரு பணக்காரனாக ஒரு கோடீஸ்வரனாக பெரிய வந்து சொத்துக்கு அதிபதியாக வாழணும் அப்படிங்கிறது கூட முக்கியம் கிடையாது ஆனால் வந்து நோய் நொடி இல்லாமல் நம்ம வேலைகளை நம்மளே செய்கிற அளவுக்கு அடுத்தவங்களோட உதவி இல்லாமல் நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ்கிறதுங்கிறது தான் ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு முழுமையான வாழ்க்கையும் கூட வந்து நிறையா பேருக்கு வந்து அது வந்து தெரியிறது கிடையாது அவங்க வந்து எப்போவுமே வந்து பணம் பணம்ன்ட்டு ஓடுறாங்களே தவிர என்னோடய ஹெல்த்தை வந்து நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறது கிடையாது பல பேர் இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து அவங்க அந்த பணத்துக்காக ஓடிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அவங்க இந்த ஹெல்த்தை பற்றி அவங்களுக்கு தெரியாது ஏதாவது ஒரு டிசீஸ் வரும்போது தான் வந்து நம்ம உடம்பு வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியும் அதுக்கு வந்து பெரிய டிசீஸ்லாம் வர தேவையில்லை சாதாரணமாக ஒரு ஜுரம் வருது ஏதோ ஒரு வைரஸ் ஃபீவர் மாதிரி உங்களுக்கு வருது தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் வந்து மாத்திரை சாப்பிட்றீங்க சரியாக அது கேட்க மாட்டேங்குது அஞ்சு நாள் கண்டினியூவாக உங்களுக்கு ஜுரம் அடிச்சிது அப்படின்னாலே உங்களால் வந்து எந்திரிக்க கூட முடியாது உடம்புல உள்ள நீர் சத்துலாம் ஃபுல்லாக போயிடும் அதனால் உங்களால் எந்திரிச்சு நடக்க முடியாது ஒரு ஒரு ஏழு அஞ்சு இட்லி சாப்பிட்றீங்க ஒரு ரெண்டு இட்லி கூட உங்களால் சாப்பிட முடியாது அந்த மாதிரி உங்களோட உடம்பு வந்து ரொம்ப பலகீனமாகிடும் எந்திரிச்சு நடக்கக்கூட முடியாத அளவுக்கு நீங்கள் இருப்பீங்க ஒரு அஞ்சு நாள் கன்டினியூட்டிவாக வந்து ஒரு கடுமையான ஜுரம் அடிச்சிது நிற்காமல் அடிச்சிது அப்படின்னா ஸோ அந்த அளவுக்கு தான் நம்ம உடம்பு வந்து உடனே நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் ஸோ அந்த சமயத்தில் வந்து இப்போ வந்து ஒரு யாராவது வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்தாங்கன்னா உடனே நம்ம வந்து எந்திரிச்சு நடந்துட போகிறது கிடையாது நமக்கு அப்போத்தையே வந்து ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் நம்ம எந்திரிச்சு நடந்தால் போதும் அப்படி தான் அதை பற்றி தான் நம்ம யோசிப்போம் தவிர நம்ம பணத்தை பற்றி யோசிக்கவே மாட்டோம் இப்போ வந்து நம்ம வந்து பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் வந்து ரொம்ப ஒரு பெரிய கோடி இல்லாமல் ரொம்ப பெரிய அளவில் பணம் இல்லாமல் நம்மளால் வாழ்ந்துட முடியும் ஆனால் வந்து ஒரு நோயோட நம்மளால் வந்து கொஞ்சம் நேரம் கூட வந்து நம்மளால் வாழ முடியாது அந்த அளவுக்கு வந்து உடம்புங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் நிறையா பேர் வந்து அதை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லாமல் அதை கொஞ்சம் கூட உடம்புக்கு வந்து ஒரு ஒர்க் அவுட் கொடுக்காமல் சரியான வகையில் சாப்பிடாமல் வந்து உடம்பு வந்து கெடுத்துக்கிறாங்க அதை வந்து அவங்களுக்கு அந்த உடம்புக்கு முடியாமல் வர்றது வரைக்கும் அதோடய இம்பார்ட்டன்ஸ் வந்து அவங்களுக்கு புரியிறது கிடையாது அது மாதிரி இப்போ வந்து இந்த இப்போ நம்ம சுகர் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ப்ளட் சுகருங்கிறது இந்த ப்ளட் சுகரு பிபி அப்படிங்கிறதுலாம் வந்து காமனாக வந்து அதிக அளவில் எல்லாருக்குமே வரக்கூடியது தான் இருந்தாலும் இப்போ வந்து நான் அதை வந்து தாங்கிறதுக்கான உடம்பு வந்து நமக்கு வேணும் அதாவது நமக்கு வரவே வராது அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது ஏன் அப்படின்னா அந்த உடம்புல வந்து நமக்கு ஏஜ் ஆக ஆக நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு செல்கள் திசுக்கள் எல்லாமே வந்து அதோடய செயல்பாடுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டவுன் ஆக தான் செய்யும் அப்படி பார்க்கும்போது இந்த கணயம் அப்படிங்கிறது வந்து இன்சுலின் சுரக்கிறது வந்து கொஞ்சம் அதோடய செயலை வந்து அது கம்மி பண்ணுறது தான் வந்து சுகர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் அந்த க வயசாக ஆக நம்ம அந்த கணையத்தோட செயல்களும் நமக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனாலும் அந்த பாதிப்பை வந்து அதை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம உடம்புல வந்து ஸ்ட்ரென்த் இருக்கணும் ஸோ சுகர் வந்தாலும் நம்ம கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியலன்னா கூட அதை கட்டுப்படுத்துகிற அளவுக்கு நம்ம வந்து அந்த உடம்பை வந்து நம்ம வச்சுக்கணும் ஸோ அது கூட நிறையா பேர் வந்து அதுக்கும் வந்து வச்சிக்கிறது கிடையாது ஸோ அதுக்காக தான் நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் ப்ரூஸ்லியோட ஒரு பிரபலமான வாசகம் அப்படின்னா என்னென்னா கடவுள்கிட்ட நீங்கள் வந்து எனக்கு எந்த வழியுமே கொடுக்காத அப்படின்னு வேண்டாதீங்க எந்த வழி கொடுத்தாலும் அதை தாங்கக்கூடிய சக்தியை உடம்புல கொடுங்க அப்படின்னு வேண்டுங்க அப்படின்னு வந்து ப்ரூஃப்லி சொல்லியிருக்காரு அது மாதிரி நமக்கு வந்து பிரச்சனைகளே வராமல் இருக்காது நமக்கு நோய்களும் வராமல் இருக்காது ஆனால் அதை வா வந்தால் கூட அதை தாங்கக்கூடிய சக்தி வந்து நம்ம உடம்புல வேணும் இப்போ நிறையா வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதாவது ஒரு முக்கியமான ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் அவரை காப்பாற்றிடலாம் ஆனால் என்ன சொல்லுவாங்க டாக்டர்ஸ் அப்படின்னா இந்த ஆப்ரேஷனை தாங்கக்கூடிய அளவுக்கு அவர் உடம்புல ஸ்ட்ரென்த்து கிடையாது இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதே டேஞ்சரு அதுக்கான ஸ்ட்ரென்த்து அவர்கிட்ட உடம்புல இல்லை அப்படிம்பாங்க ஸோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பை வந்து வச்சுக்கக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நம்ம உடம்ப கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக வச்சுக்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணுவோம் இப்போது இந்த பிளட் சுகர்லாம் வந்து ஏன் அது வருது அதை வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து எப்படி கட்டுப்படுத்தி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவுக்கு போவோம் இதை சர்க்கரை வியாதி டயபிட்டிஸ் நீரிழிவு இலங்கையில் வந்து சீனி வியாதி அப்படின்னு பலவாறு வந்து இதை வந்து அழைக்கப்படுது நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துகிற ஒரு சுரப்பி தான் வந்து இன்சுலின் அப்படிங்கிறது அந்த இன்சுலினை போதிய அளவில் உடல் உற்பத்தி செய்யாத போதும் அல்லது உற்பத்தி செய்தும் பலனளிக்கும் விதத்தில் பயன்படுத்தப்படாமல் போகும்போது இந்த பிளட் சுகர் அப்படிங்கிறது நமக்கு ஏற்படுது ரத்தத்தில் சர்க்கரையோட அளவு அதிகமான இதய நோய் பக்கவாதம் கிட்னி ப்ராப்ளம்ஸ் காலில் புண்ணு கண் பார்வை மங்குதல் ஹைபிபி இது மாதிரி நோய்கள்லாமும் நமக்கு ஏற்படுது ஹார்ட்டுக்கு இரத்தத்தை கடத்துகிற நாடிகளில் பிரச்சனை இது மாதிரி பாதிப்புகள்லாமும் நமக்கு ஏற்படுது சர்க்கரை நோயை பொதுவான சில அறிகுறிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதிக அளவில் வந்து சிறுநீர் கழிக்கிறது அதிக தாகம் அதிக பசி உடல் சோர்வு திடீரென உடல் எடை குறைதல் இதெல்லாம் வந்து அதோடைய அறிகுறிகள் நீரிழிவு நோயை மருந்துகளின் மூலமாகவும் உணவுகள் தகுந்த உடற்பயிற்சிகள் மூலமாக கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம் முற்றிலும் குணப்படுத்துவது அப்படிங்கிறது கஷ்டம் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து ஒட்டு மொத்தமாக உலக மக்கள் தொகையில் பதினோரு பேரில் ஒருத்தர் வந்து இந்த சுகரால் பாதிக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வகை சர்க்கரை வியாதியால் ஆண்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணம் வந்து புகையிலை மதுபானம் ஹைபிபி உடல் பருமன் இது மாதிரி காரணிகளால் ஆண்கள் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க சர்க்கரை வியாதியில் மொத்தமாக மூணு வகையாக வந்து பிரிக்கிறாங்க முதல் வகை வந்து சிறுவர்கள் இளம் வயதி ஏற்படுது இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னா இன்சுலினை போதிய அளவில் உடம்புல செலுத்துறதால இதை வந்து கட்டுப்படுத்துகிறாங்க ஏன்னா வந்து சின்ன வயசுலேயே இன்சுலின் சுரக்கிறது வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடுது ஆனால் இது வந்து மொத்த சர்க்கரை வியாதியில் இந்த வகை வந்து பத்து பர்சன்டேஜ் மட்டும்தான் இருக்குது இரண்டாவது வகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் வந்து நைன்டி பர்சன்டேஜ் மக்களுக்கு வந்து வருது இதுக்கு முக்கிய காரணம் வந்து உடல் பருமன் பெரும்பாலும் இது வயதானவர்களுக்கு வருது மூன்றாவது வகை வந்து ரெண்டு முதல் நான்கு சதவீதம் மட்டும்தான் வருது அதுவும் பெண்களுக்கு கர்ப்ப காலத்திலும் போது தான் வருது அதுவும் குழந்தை பிறந்தோன்ன அந்த சுகர் போயிடுது சுகருக்கு வந்து வயது அப்படிங்கிறது வந்து ஒரு தடையே கிடையாது பொதுவாக நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்க உடல் பருமனம் அதிகமாக உள்ளவங்க அல்லது மரபு வழியில் சுகர் இருக்கிறவங்க வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணி சப்போஸ் சுகர் இருந்தால் ஆரம்பத்துலேயே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது இதில் இரண்டாவது வகை நீரிழிவுகள் தான் பெண் விளைவுகளும் வந்து அதிகமாகவே இருக்குது இதுக்கு தடுப்பு முறைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வகை ஒன்றுக்கு வந்து எந்த விதமான ஒரு தடுப்பு முறையும் கிடையாது அது எப்போ வேணாலும் சிறுவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் திடீர்னு தான் அது வருது வகை ரெண்டுக்கு வந்து உடல் எடையை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது உடலுக்கு அதிகளவு அளவு இயக்கம் கொடுக்கறது அதாவது ஒரு நாளைக்கு தொண்ணூறு நிமிடங்களாவது உடலுக்கு வந்து போதிய அளவுக்கு இயக்கங்கள் கொடுக்கணும் ஆரோக்கியமான உணவுகளை மேற்கொள்வது தானியங்கள் விதைகள் நீர்ச்சத்து அதிகமாக உள்ள உணவுகள் தாவர எண்ணெய்கள் மீன் உணவுகள் இது மாதிரி உணவுகள் வந்து எடுத்துக்கிறது தவிர்க்க வேண்டியவை அப்படின்னு பார்த்தோம்னா இறைச்சி புகையிலை பொருட்கள் மதுபானம் சர்க்கரை நிறைந்த பண்டங்கள் மற்றும் பானங்களை அவாய்ட் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் நான் தகவல் குறிச்ச சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேறு ஏதாவது பற்றி பேசினாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ